ரொம்ப நல்லா இருக்கு படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். யாரும் வந்து எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருக்கு, அதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஓகே, படம் வைஸ் நல்லா இருக்கு. தியேட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்லா த்ரில்லா அப்படியே கொஞ்சம் மாறி நல்லா பார்க்கலாம் ஃபேமிலியா. ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு அப்படின்னு தெரில, நல்லா இருக்கு மூவி. அப்புறம் ஹீரோயினும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க, நல்லா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, கிளைமேக்ஸ் நல்லாவே முடியுது. லவ் மூவி தான், ஒரு ஒரு கேஸ்ட் வைஸ் அப்படி கொஞ்சம் அப்படி கொண்டு போகிறாங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்குது, அதை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிட்டு முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. பழக்கப்பட்ட ஹீரோ நடித்த மாதிரி இருக்குது படம், நல்லாவே இருக்குது. அதான் ஜாதி ஒழிப்பை பற்றின கதை நல்லா பண்ணியிருக்காரு சிவா சார், நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நல்ல படம், நல்லா பாட்டுலாம் சூப்பராக இருக்குது படத்தில். ஏ படம் சூப்பராக இருக்குது. அழகிய கண்ணே மூவி ரொம்ப நல்லா இருக்குது. பிரதர் தான் அவர், அவரோட கனவு இது. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக எடுத்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எந்த ஒரு லேகிங் இல்லை, ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நார்மல் லைஃப்பில் நடக்கிறது தான் டே டூ லைஃப், அவன் பார்க்குற மாதிரி தான் படம் போகுது. கடைசியில் அந்த மெசேஜ் சொல்லியிருக்கேன். ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க, மியூசிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. அதுதான் ஜாதி அடிப்படையே எடுத்திருக்காரு. ஒருத்தர் வந்து ஒரு அடித்தட்டத்தில் இருக்க மனிதன் வந்து சினிமாவில் முயற்சிக்கிறாரு. அவரை இந்த ஒரு ஒரு ஹை காஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க, அதனால் வந்து பின்னாடி எப்படி வந்து அவங்களோட இது வந்து நிற்கிறாங்க, அதுதான் படம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் பிக்பாஸ் அமுதவனனோட காமெடி நல்லா இருந்தது, அவருக்காக தான் படம் பார்க்க வந்தோம். சூப்பராக இருந்தது. ஹீரோ புது ஹீரோ மாதிரி இல்லை, நல்லா பண்ணியிருந்தார். கேஷுவலாக இருந்தது. ஜாதி மையம் வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதர் கேஸ்டில் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் வாழ விடாமல் சாகடித்த மாதிரி கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. லைக் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு ஃபேஸாகவே இருந்தார் அவங்க. அண்ட் காமெடி நல்லாவே இருந்துச்சு. அமுதவனெல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ட்ரூ லவ் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த கதை பிடிக்கும். ஸோ ஹீரோ செத்தோட ஹீரோயினே சாகும்போது அந்த கதை ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் சஞ்சிதா அவங்களோட பெஸ்ட்டு, அவங்களோட கரியர்லேயே ஒரு பெஸ்ட் மூவினா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்மலாக சும்மா ஒரு டான்ஸ் அப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் இதில் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நல்லா பண்ணுறவங்களுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்காம இருந்ததுன்னே ஃபீல் ஆகிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இல்லை இது மெயின் திங் வந்து அவங்களோட ஆக்டிங் நேச்சுரலாக இருக்குது. ஒரு காமனாக நம்ம எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுற இதுக்குன்னு தனியாக ஒரு இதெல்லாம் கொண்டு வரல, எவ்ரிடே ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் தான் வரும், ஃப்ரெண்டில் முன்னாடிலாம் அதை ரொம்ப கொண்டு வர மாட்டாங்க, நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஆடியன்ஸோடு பார்க்கும்போது தான் நமக்கு ஜாலியாக என்ன, ஏன்னா நம்ம பார்க்கும்போது ப்ரீவியூவில் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சில நேரத்தில் அது நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது, இந்த பாயிண்ட் டைப்பில் தான் எல்லாருமே ப்ரீவியூவில் பார்க்க எல்லாருமே அப்படியே பார்ப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ்லேருந்து பார்க்கும்போது தான் வந்துட்டு ஓகே அவங்களோட ரிவ்யூ என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க டேஸ்ட்டு தெரியும். நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது, இதுதான் கரெக்டாக ஜெஸ் பண்ண முடியாது. ஆடியன்ஸு திடீர்னு ஒரு விஷயம் வந்து சூப்பர்னு கூட கொண்டாடுவாங்க. அதுமாதிரி வந்து ஆடியன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இதை பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்காது படத்தில், ரொம்ப ரொம்ப வல்கராகவும் அந்த மாதிரிலாம் தப்பாகவும் இருக்காது. கரெக்டாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்கும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட கஷ்டம் என்ன, அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி என்ன தான் இருந்தாலும் மீடியாவில் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் லவ்வில் ஒரு பக்கம் பிரச்சனை, இதெல்லாம் அழகாக காமிச்சிருப்பாங்க.